ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ். எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க, பாத்ரூம் டூர் போடுங்க, பாத்ரூம் டூர் போடுங்கன்ட்டு. கமெண்ட்ல கேட்டீங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்டீங்க, காலில் வேற பண்ணி கேட்டிருந்தீங்க. இல்லை, இதுக்கப்புறம் கேட்பாங்க. அதனால அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பாத்ரூம் டூர் போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது ஏஷியாவிலே ஃபிஃப்த்து, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியாவிலே ஃபிஃப்த்து பாத்ரூம் டூர் நம்மளோடது தான். ஸோ நீங்கள் வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பாத்ரூம் டூர் போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் யார் வீட்லையுமே இருக்கவே இருக்காது. இது எதுக்குன்னா, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் உட்காந்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னு சவுண்டு கேட்கும். இது எதுக்குன்னா, உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் உள்ளே போவீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, உங்களே மறந்து நிறைய வேலைகள் பார்ப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களை டைமை சேவ் பண்ணோம், ரிமைண்ட் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்விட்ச், இந்த அலாரம். ஸோ இது இங்கே மட்டும்தான், வேறு யார் வீட்லேயும் இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூட்டு. எல்லா பாத்ரூம்லேயுமே நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், பாத்ரூமில் பூட்டே இருக்காது, தாப்பால் தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் தாப்பால், இந்த பித்தளை தாப்பால் இதாக இருக்கும். பட் நம்ம வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் தாப்பால் இருக்கும், அந்த எல்லா ரூம் மாதிரியும் தான் பாத்ரூம். அதுக்காக தான் நாங்களும் பூட்டு போட்டிருக்கோம். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு நாள் இப்படி தான் நான் பாத்ரூமில் இருக்கும்போது காஜல் அகர்வால் பாத்ரூம் உடச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சமந்தா வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உடச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்காகவே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பூட்டு போட்டு வச்சுருக்கோம். இதோட சாவி இல்லை. ஸோ நம்ம வந்துருங்க, நம்ம உள்ளே போயிடுவோம். மூஞ்சி கழுவலாம், வாய் கொப்பளிக்கலாம், பல்லு வளர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை இதில் பண்ணிக்கலாம். இது உள்ள ஒரு லைட் இருக்கும், லைட் எரியும். இது வாங்கும் போதே வருமானம் கிடையவே கிடையாது. நாங்கள் இப்போ ஷார்ட்டுக்காக அந்த லைட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக 2 பொம்மை வச்சுருக்கோம். ஸோ இந்த பொம்மை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் நடந்து போகும்போது கீழே கிடச்சிது. ஸோ அதை கழுவி ஹாலில் வைக்கலான்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோப்பு இருக்குது. இந்த சோப்பு எதுக்குன்னு தெரில, இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினாயில். இதுதான் வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது வச்சு தான். இப்போ உங்களுக்கே தெரியும், கோவிட் வேறு. ஸோ நிறைய விஷயங்கள இதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள், இப்போ இது என்னென்னா, இது வந்து மறக்கவே முடியவே முடியாது. ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு அப்பாஸ் வந்தார், கரெக்டாக எனக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டார். அந்த ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம், எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ அவர் வந்து எங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணி இதை கொடுத்துட்டு போனார். ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக இதை வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப, நான் அதுக்காகவே உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அதுதான் இது. ஸோ இதுவும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நன்னாரியா ஐயோ போகிறதுல தானே ஜூஸ் குடித்தோம். இதுவும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ இதுவும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோப்பு டப்பா. இது ரொம்ப எல்லார் வீட்லேயும் இது இருக்க வேண்டியது ஒரு சோப்பு டப்பா. இது என்ன ஸ்பெஷல்னா, இப்போ உங்கள் சோப்பு இதுதான் வைங்களேன், இந்த சோப்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியோடு இருக்கும். ஸோ இதில் வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சோப் ட்ரை ஆகி சோப்பு நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மைசூர் சாண்டல். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. இது பக்கத்துலலாம் கடையில் வாங்கினேன், உங்களுக்கு என்ன கூட பக்கத்தில் கடையில் போய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு. இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன், 1 ரூபாய் இந்த ஷாம்பு. நல்லா வாசனையாக இருக்கும், தலைக்கெல்லாம் போடலாம், இது போடலாம், வண்டி கூட இதெல்லாம் கழுவுறேன். ஸோ ஷாம்பு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா இது எதுக்கு வச்சுருக்கானுன்னு தெரியலையே. பிடிச்சிட்டேன். இது எதுக்குன்னா, நம்ம இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்த சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் தரணும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து நல்லா சப்ளை ஆகணுன்றதுக்காக நினைப்பீங்க. அதுக்காக கிடையாது. இது வந்து இது எதுக்காக வச்சுருக்கனா, அதுக்காக ஒரு தனி கதையே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தண்ணி யூஸ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறோம். பட் முன்காலத்தில் காட்டுவாசிகள்லாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, புரியுதில்ல? ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மரம்லாம் வரதான், நம்ம மரம் வளங்க பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த பின்னாடி யூஸ் ஆகிறதுக்காகவே தான் நாங்கள் மரம் வளர்க்குறோம். ஸோ இப்படி தான் தண்ணி இல்லாத டைமில் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும், அதுக்காக தான் இந்த மரம் வளர்க்குறோம். ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ஒரு பாத்ரூமில் ஒரு குட்டி மரம் வளர்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டிங்கன்னா இது என்னோடய ஃபோட்டோ. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃப்ரேமை வந்து கிஃப்ட் பண்ணால், ரொம்ப அழகான ஃப்ரேம், ஒரு தீம் பேஸ்டு. ஸோ இது எங்கள் வீட்டில் எங்கே மாட்டுறது நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் தோணுச்சு.
நம்ம எங்கே அதிகமாக இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இங்கே தான் அதிகமாக வந்துட்டு வந்துட்டு போவேன். ஸோ அதனால் இங்கேயே இந்த ஃபோட்டோவே மாட்டலான்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிருக்கேன். இது நான் தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட கிஃப்ட் இது. ஸோ அவனை ஞாபகார்த்தமாக இங்கே மாட்டியிருக்கேன். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். அவர் பேர் சொல்ல முடியல, அவரோட பேர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது இது வந்து ஒரு இது பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான டிசைன். இது வந்து இந்த ஒரு குழா. இது திறந்தீங்கன்னா கீழே தண்ணி வரும், மூடினீங்கன்னா தண்ணி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். இது டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டார்க் பச்சை கலரில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி. இது ரொம்ப நேரம் கழுவாமல் இது பாசி பிடிச்சிருக்கு, அதனால தான் இது. அதுக்கப்புறம் இது மேலே பார்த்தீங்கன்னா ஷவர். அதை வந்து இது வந்து ஒரு 2-in-1 ஷவர். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா மேலே காட்டுங்க. இது வந்து ஒரு 2-in-1 ஷவர். இப்போ இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை எடுத்து ஸோ இப்போ இங்கே திறந்தீங்கன்னா மேலே தண்ணி வரும். ஸோ அது கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எங்கள் அப்பாவோட லங்கோடு, இதை இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னோடய அண்டர்வேர், இதையும் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-in-1 இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது ஒரு ஷவர், எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணவே வேணாம், இது கடமைக்குன்னு கட்டணும், அதுவும் இருக்குது. ஸோ நாங்கள் தண்ணி குளிக்கிறத விட இந்த மாதிரி கிளாத் போடுறதுக்கு தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டிங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குது, ஒரு ஜக்கு, அது குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே அந்த ஜக்கு. அப்புறம் ஒரு குடம். இது வந்து மாப் நார்மலாக உங்களுக்கே தெரியும், மாப் போடுறதுக்காக இது ஒன்று வச்சுருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னல, லைட் யாரோ போட்டிருக்காங்க, அதான் திடீர்னு லைட் எரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் வந்து ரெண்டு ஏரியா, ஒன்று வந்து வெட் ஏரியா, இன்னொன்று வந்து ட்ரை ஏரியா. நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா அது வெட் ஏரியா, தண்ணி காஞ்சிருச்சுன்னா அது வந்து ட்ரை ஏரியா. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட பாத்ரூமில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம், அதுதான் டாய்லெட். உட்காரும் போதே ஒரு மாதிரி சுகமாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பா வீடு கட்டும்போது நான் என்கிட்ட நிறைய ஐடியா கேட்கல, பட் நான் ஒரே ஒன்று மட்டும் சொன்னேன், அப்பா நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் பாத்ரூம் மட்டும் பார்த்து பார்த்து கட்டணுன்ற மாதிரி பார்த்து பார்த்து கட்டணும். ஏன்னா இந்த டாய்லெட் ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே போவோம், நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய இடத்துல இருப்போம், பட் டாய்லெட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல், அந்த சுகம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து சாதா டாய்லெட் கிடையாது, நான் பார்த்து பார்த்து கட்டணும்னு சொல்லலை, அதனால தான் இந்த டாய்லெட்டு. ஸோ இந்த டாய்லெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். அதாவது நான் என்னென்னா பாட்டு கேட்பேன், ஓடும் போது பாட்டு கேட்பேன், உட்காரும் போது பாட்டு கேட்பேன், பறக்கும் போது பாட்டு கேட்பேன், அந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி போகும்போதும் பாட்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இங்கே பாட்ரூமில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபோனை இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கேட்கலாம், நீங்கள் குளிக்கும் போது பாட்டு கேட்கலாம், இப்படி உட்காந்துட்டு போகும்போதே நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஸோ அப்படியே இந்த ஸ்பீக்கர்ஸ் இங்கே காது பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஒரு தியேட்டர் ஃபீல் தரும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எந்த பாத்ரூம்லேயும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது, அதுதான் அந்த ஸ்டாண்டு. ஸோ உங்கள் மொபைல் இருக்குல்ல, மொபைலை இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோனை வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் பாருங்கள், ஆ பாருங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், சவுண்டு கம்மி பண்ணிட்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே என்ன வேணால் பண்ணலாம், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ உங்கள் கை ஃப்ரீ ஆகிடும், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் கழுவலாம், இப்போ சொரியலாம், இப்போ இந்த மாதிரி இது பண்ணலாம், டக்குன்னு கழுவணுன்னா ஜக் எடுக்கணும் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஃபோன் ஸ்டாண்டு, இது ஃபோன் ஸ்டாண்டு. ஸோ அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஏன்னா பொது அறிவு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம். படித்ததுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சிடலாம். ஸோ தண்ணி இல்லைனா கூட நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய 2-in-1 மாதிரி தான். ஸோ அதையும் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வருங்காலத்தில் பேப்பர் தான் பெரிய புரட்சி செய்ய போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதோ ஸோ இதோ ப்ரெஷ், இது ஒரு ப்ரெஷ், பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ். நம்ம எப்படி பல் கழுவுறோமோ அந்த மாதிரி பாத்ரூம் கழுவுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரெஷ் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், ஓகே டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நிறைய பசங்க இருக்காங்க, நான் இருக்கேன், எங்கள் அப்பா அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அதனால் டிஷ்யூ. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லியும் ஒரு பேக்கெட் டிஷ்யூ காலியாகுது, அது எப்படின்னே தெரில. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் இந்த பாத்ரூம், அவ்வளோதான். இது ஒரு மீடியம் சைஸ் பாத்ரூம். ஸோ இன்னும் 2 பாத்ரூம் இருக்குது, வாங்க நம்ம அந்த பாத்ரூம் போகலாம். ஸோ இதுதான் நம்ம 2வது பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூமில் ஒரு புது ஃபெசிலிட்டி இருக்குது, அது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ இது வழியாக உள்ளே யார் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் உள்ளே போவாங்க, உள்ளே போயிட்டு வரமாட்டாங்க. ஸோ உள்ளே இருந்து நம்ம கூப்பிட்டா கூட குரல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உள்ளே போய் திருட்டு நம்ம ஃபோன்லாம் பேசுவாங்க, அது யாருன்றதை நம்ம இது வழியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேரில் இப்படி உள்ளே விட்டு டாப்பால் கட்டி உள்ளே இருக்கணும், கூப்பிட்டு செவல் மேலே வைக்கலாம், அது ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்துடுறீங்கன்னா இது இந்த பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூம் பற்றி சொல்லனா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அந்த பாத்ரூம் பற்றி. அதே தான் இந்த பாத்ரூம், ஓகேவா? நம்ம அடுத்த பாத்ரூம் போவோம். ஸோ நம்ம கடைசி பாத்ரூமுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே 2 பாத்ரூம் பார்த்தீங்க, அந்த பாத்ரூம்லாம் பெருசு, இது ரொம்ப சின்னது. ஸோ நம்ம கடைசி பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்ம பாத்ரூம். என் தம்பி உள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்கான். ஸோ ஒரே நிமிஷம்ங்க தம்பி, வெளியே வாடா, வாடா வாடா வாடா, ஒரே நிமிஷம் வாடா, வா வாடா வாடா,
டூர் வீடியோ வெளியே பாத்ரூம் டூரு. ஆமாம், ஒரே நிமிஷம். இதான் அந்த கடைசி சின்ன பாத்ரூம். ஸோ அந்த பாத்ரூம்ல டூர் போயிருந்தாலும் தம்பி இங்கே போயிட்டு இருந்தான். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், கடைசி முடிய போகுது. எனக்கும் முடிய போகுது. முடிய போகுதா? சரி பார்த்துங்க. இதான் பாத்ரூம். சரி, தண்ணி ஊத்துறா கூட உள்ள போ. ஏய் ஏய், படாத, போ, படுது பார். ஸோ எங்கள் பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்க. எங்கள் பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். எங்கள் பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.